அமேன், அல்லேலூயா. 2023 வருஷத்துக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் 5 விதமான ஆசீர்வாதங்களினால் என் பிள்ளைகளை நிரப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறார். 5 விதமான ஆசீர்வாதங்களினால் என் பிள்ளைகளை நான் நிரப்புவேன். நிரப்புகிற ஒரு ஆண்டு உங்க வாழ்க்கையில, ஒரு நிரப்புதலின் ஆண்டு 2023. ஆமேன். 2023 உங்க வாழ்க்கையில எதெல்லாம் குறையா இருக்கிறதோ அந்த குறைகளை எல்லாம் நிரப்புகிற கர்த்தர். அல்லேலூயா. குறைகள் இருக்கிற இடங்களிலே ஒரு நிரம்புதலை கொடுக்கிற ஆண்டவர், குறைகளை மாற்றி அற்புதங்களை செய்து நிரப்புகிற தேவனாய் இந்த வருஷத்தில் அவர் வருவார். இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், நீங்கள் செய்கிற வேலைகளில், நீங்கள் செய்கிற பிஸ்னஸ்களில், நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக 2023 காத்திருக்கிறீர்களோ, கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, அது எல்லாவற்றிலும் ஒரு நிரம்புதலின் ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நிரப்புகிற ஒரு ஆண்டாக 2023 இருக்கும். பலவிதமான போராட்டங்கள் வந்தாலும், பலவிதமான சூழ்நிலைகள் தேசத்தில் வந்தாலும், பலவிதமான பாடுகளும் கஷ்டங்களும் மரணங்கள் தேசத்தில் நீங்கள் பார்த்தாலும் கேள்விப்பட்டாலும், கர்த்தருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே, ஆமேன், அவருடைய கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரம்பி இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. ஒருபோதும் ஒரு சூழ்நிலைகளும் ஒரு கொள்ளை நோய்களும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். அல்லேலூயா. அவருடைய சிறகுகளின் கீழே நீங்கள் தஞ்சம் புகும்படியாய் அவர் உங்களை, ஆமேன், பாதுகாத்து கொள்ளுவார். அல்லேலூயா. கூடார மறைவுக்குள்ள உங்களை வைத்து அவர் உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். அவருடைய பாதுகாப்பு நிச்சயமாய் இந்த 2023 உங்களை சூழ்ந்திருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பேசின, கர்த்தர் நிரப்புவேர் என்ற சொன்ன காரியங்களில் ஒரு பெரிய நிரப்புதலை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். வேத வசனம் ஓசியா 6 அதனுடைய 3 வசன வாக்குத்தத்தமாக கர்த்தர் சொல்லும் பொழுது, நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம், கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது, அவர் மழையை போலவும் அவர் முன்மாரியை போலவும் பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். அல்லேலூயா. அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த 2023 வருஷத்துல அவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தத்தோடு இருக்கிறார். உன்னை நிரப்ப ஆயத்தத்தோடு இருக்கிறார். உன்னை பலப்படுத்த ஆயத்தத்தோடு இருக்கிறார். உன்னை பரிசுத்தப்படுத்த ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஆயத்தமாயிருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், தம்முடைய பிள்ளைகளிடத்தில் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், நான் உன்னை சந்திக்க, உன்னை தொட, உன்னை ஆசீர்வதிக்க ஐ ஆம் ரெடி டு பிளஸ் யூ. நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். நீ என்னை தொடர்ந்து வா. ஹல்லேலூயா. 2022 ஆண்டுல எப்படி நீங்க கர்த்தரை தொடர்ந்தீர்களோ, ஒருவேளை 2022 நீங்க பின்வாங்கி போயிருக்கலாம், கர்த்தரை தேடாமல் விட்டிருக்கலாம், ஜெபத்தை மறந்திருக்கலாம், வேத வாசிப்பை மறந்திருக்கலாம், கர்த்தரை நாடி தேடி தொடர்ந்து அவரை பின்பற்றி சிலுவையை சுமந்து, ஆமென், அவருக்கு பின்னால போவதை நீங்க ஒருவேளை மறந்து போயிருக்கலாம், நீங்க விட்டிருக்கலாம். ஆனால் 2023 ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். தேவன் உங்களை அழைக்கிறார். அவருடைய அருணோதயம் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறது. 2022 வருஷத்தில் தேவனுடைய தொடுதலை நான் சந்திக்கலை, தேவனுடைய மகிமையின், ஆமேன், அந்த விடுதலையை நான் சந்திக்கலை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் சந்திக்கலை, குழந்தை பாக்கியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய, ஆமேன், அந்த தொடுதல் என்னை சந்திக்கலை, அந்த ஆசீர்வாதம் என்னை சந்திக்கலை, என் கடன் பிரச்சனை மாறிடும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அது என்னை சந்திக்கல, என்னுடைய திருமண தடைகள் மாறும் என்று காத்திருந்தேன், அது என்னை சந்திக்கல என்று சொல்லி இன்றைக்கு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார் 2022, ஆமேன், தேவ பிள்ளையே, நீ எப்படி இருந்தாய் அதெல்லாம் மறந்துவிட்டு, ஆமேன், நீ தொடர்ந்து வா. 2003 பிரவேசித்திருக்கிற நீ தொடர்ந்து என்னை பின்பற்றி வா. அறிவடைந்து ஞானம் பெற்று புத்தியோடு, தெளிந்த அறிவோடு, ஞானத்தோடு,
ஒருபோதும் நான் கர்த்தரை தொடர்வதை விட்டுவிட மாட்டேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவரை நான் பின்தொடர்ந்து செல்லுவேன் என்று சொல்லி நீ கர்த்தருடைய சமூகத்தில் அவன் அவரை தொடர்ந்து போகும் பொழுது அந்த அருணோதயம் உன்னை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறது, உன்னை வெல்கம் பண்ண ஆயத்தமா இருக்கிறது, உன்னை ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 2023 இந்த முதல் வாரத்திலிருந்து இந்த 2023 டிசம்பர் கடைசி வாரம் வரைக்கும் உங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது அந்த அருணோதயம் உங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த அருணோதயம் உங்களை சந்திக்கும். அந்த அருணோதயம் எப்படி வந்து சந்திக்கும் சொல்லுகிறார், மழையை போல வருவேன், மழையை போல வருவேன் சொல்லுகிறார். அவர் மழையாக மாறுகிறார், அவர் பின்மாரியாக மாறுகிறார், முன்மாரியாக மாறுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் வருவேன் என்று நம்மிடத்தில் வருவார், நம்மிடத்தில் வருவார். ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, நாம் அவரை தொடர்ந்து போவோம், அவர் நம்மை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் எப்படி வருவார், மழையை போல வருவாராம், மழையை போல வருவார். மழையை போல ஏன் வருகிறார்? மழை எதை குறிக்கிறது? வறண்டு போய் கிடக்கிற, தாழ்ச்சியாய் இருக்கிற, தாகத்தோடு இருக்கிற அந்த பூமியில மழை விழும் பொழுது அது தாகத்தை தீர்த்து கொள்ளும். ரெண்டாவது, அந்த வறட்சிகள் எல்லாம், அந்த வனாந்தரங்கள் எல்லாம் மாறி அது செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. அது செழிப்பாய் மாறும் பொழுது அது ஆசீர்வாதத்தை கொடுக்கும். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, இந்த 2023 நீ கர்த்தரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து சொல்லணும், அவர் என்னிடத்தில் வருவார், என்னை சந்திக்க வருவார், மழையாக வருவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அப்படிதான் பிரச்சனை இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில ஆமென் வறட்சி காணப்படுகிறது. வறட்சி என்றால் என்ன? கடன் பிரச்சனை ஒரு வறட்சி, குழந்தை இல்லாமல் இருப்பது ஒரு வளர்ச்சி, வேலை இல்லாமல் தவிப்பது ஒரு வறட்சி, தேவ பிள்ளைகளே பலவிதமான வியாதிகளோடு இருப்பது ஒரு வறட்சி. வனாந்தரத்தை குறிக்கிறது அது, பாடுகளை குறிக்கிறது. எனக்கு திருமணம் நடக்கல, வறட்சி. நான் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கல, வறட்சி. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், 2023 வருஷத்துல வறட்சி மேல கர்த்தர் மழையா இறங்கி வரப்போகிறார். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க.